தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சுப்போவான வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேக்கன்சி பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அரசு மற்றும் தனியார் துறை சந்த வேலைவாய்ப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேக்கன்சி பொறுத்தவரையும் ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடையாது கட்டணமும் வந்து கிடையாது இதற்கான சம்பளம் பேசிஸ் பார்த்தோன்னா பன்னெண்டாயிரூபாயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான வேலை தான் இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனும் லிங்க்கும் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்மளோட வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா பார்த்தோன்னா நிறைய வேக்கன்சி வரும் இப்போ தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கீழப்பாவூர் மற்றும் வாசுதேசநல்லூர் ஆகிய மூன்று ஊராட்சி ஒன்றியங்களில் ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் மூன்று வீதம் மூன்று பணிகள் சத்துணவு திட்டப்பிரிவில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் வட்டார அளவில் கணினி இயக்குனராக மாதம் ஒன்றுக்கு பனிரெண்டாயிரம் தொகுப்பூதியத்தில் பணிபுரிய கீழ்காணும் தகுதி உள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது பிளாக் லெவல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து தேவைப்படுது இந்த பணி வந்து முற்றிலுமே வந்து தற்காலிகமானது பர்மனெண்ட் ஆனதுன்னு சொல்லலை இப்போதைக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரியான போஸ்ட்டு தான் இதுக்கு வந்து வயது வரம்பு பார்த்தோன்னா இருபத்தி ஓரு வயதுலேருந்து நாற்பது வயது வரையும் உள்ளவங்க இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்திருக்கணும் நீங்கள் டைப்பிஸ்டாக வந்து இருக்கணும் உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி ஏதாவது அனுபவம் இருக்கணும் சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருபது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே வசிப்பவராக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களோட விண்ணப்பங்களை வந்து நீங்கள் இணையதள முகவரில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அது குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட விண்ணப்பங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா போஸ்ட் மூலியமாக வந்து நீங்கள் அனுப்பணும் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அனுப்பணும் உங்களுக்கான கடைசி தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நீங்கள் உங்களோட விண்ணப்பங்களை வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட தலைவர் அலுவலகம் சத்துணவு பிரிவு மூன்றாவது தளம் கொக்கிரகுளம் திருநெல்வேலி இந்த அட்ரஸ்க்கு பார்த்தோன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தென்காசி மாவட்டம் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வட்டார அளவில் கணனி இயக்குனர் பணிக்கான விண்ணப்ப படிவம் விண்ணப்பதாரரோட பெயர் தமிழில் ஆங்கிலத்தில் வசிப்பிட முகவரி உங்களோட முகவரி வந்து இங்கே இருக்கணும் நீங்கள் பிறந்த தேதி உங்களோட வயது உங்களோட கைபேசி என் ஆனால் பெண்ணா உங்களோட அப்பா பேர் என்ன கணவர் பேர் உங்களோட கல்வி தகுதி என்ன நீங்கள் டைப்பஸில் ஆங்கிலம் படிச்சுருக்கீங்களா தமிழ் முடிச்சிருக்கீங்களா ரெண்டுமே முடிச்சுருந்தீங்கனாலும் அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கணினியில் வந்து என்னென்ன தகுதி எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமா ஜாவா சி சி ப்ளஸ் எது தெரிஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் முன்னாடி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா நீங்கள் வசிப்பிடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்து கிலோமீட்டர் இருக்குது இதெல்லாத்தையும் போட்டு உங்களோட நாலு இடம் உங்களோட கையெழுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம முன்னாடி சொன்ன அட்ரஸ்க்கு பார்த்தோம்னா போஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேக்கன்சி பற்றி முழு விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது மாதிரி அரசு மற்றும் தனியார் துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ